வெல்கம் டு தினேஷ் இண்டஸ்ட்ரீஸ் நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டூ டேங்க் எலக்ட்ரிக் டீப் ஃப்ரையர் அன்பாக்சிங் பண்ணுறோம். தனித்தனி செப்பரேட்டாக பவர் பிளக் வந்துடும், ஓவர் டேங்க் கப்பாக இருக்கும். நம்ம அதை வெளியெடுக்கலாம். பேக்கிங் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு டேங்க் வரும், நமக்கு செப்பரேட் செப்பரேட் டேங்காக வரும். இது ஒரு டேங்க்கு, இது ஒரு டேங்க்கு. ஒன்றில் வந்து வெஜ்ஜுக்காகவும் இன்னொன்று வந்து நான்வெஜ்ஜுன்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளக்கு வந்து தனித்தனியாக இருக்கும், நம்ம வேணும்னா நமக்கு வந்து ஆன் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு டீப் ஃப்ரையர் எந்த காரணத்தை கொண்டு நம்ம வந்து ஆயில் இல்லாமல் ஆன் பண்ணக்கூடாது, ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் ஆன் பண்ணணும். இதுலேயே ஒரு சில ஐட்டத்துக்கு வந்து எவ்வளோ டிகிரி வைக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 143 டிகிரி வந்து வச்சுக்கணும். நமக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா 60-200 டிகிரி வரைக்கும் வச்சுக்கலாம். ரெண்டு பவர் இண்டிகேட் லைட் வரும் உங்களுக்கு, ஒன்று வந்து பவர் லைட்டு, ஒன்று வந்து டெம்பரேச்சரோட கண்ட்ரோல் லைட்டு, ஒன்று வரும். சேம் அதே மாதிரி இந்த டேங்க்கை கொடுத்துருப்பாங்க. ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வந்து 220 வோல்ட் 50 ஹெர்ட்ஸு. பவர் வந்து ஒவ்வொரு டேங்க்குக்கும் 2.5 கிலோவாட்டு, இன்னும் ப்ளஸ் 2.5 கிலோவாட்டு, அதாவது ஒரு டேங்க்குக்கு வந்து 2.5 கிலோவாட்டு. டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 6 லிட்டர் ப்ளஸ் 6 லிட்டர். 6 லிட்டருங்கிறது மேக்ஸிமம் லெவல் தான், நமக்கு எவ்வளோ மினிமம் வேணாலும் நம்ம ஒரு ஹாஃப் ஆ வந்து 3 லிட்டர் வேணாலும் யூஸ் பண்ணி ஊற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Hey there. Subscribe to my channel. And also press this bell icon.